வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ் சமூர்த்தி, ரத்தக்குழாய் நிபுணர், அறுவை சிகிச்சை நிபுணர், வாஸ்குலர் சர்ஜன், கோயம்புத்தூர். போன ரெண்டு பதிவில் வந்து ஒன்று வந்து வரிக்கோசுவைன்ஸ் எதனால வருது, அது குறித்து தவறான புரிதல்கள், எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடிவு பண்ணால் அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிறது. ஆப்ரேஷன் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் டாக்டர் ஒன்று வந்து ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுறாரு, அதுதான் வந்து மெயின் டெஸ்ட்டுங்க. இது போக வந்து இது வந்து ரொம்ப பேர் கேட்கறது மேஜர் ஆப்ரேஷனா மைனர் ஆப்ரேஷனா, நீங்கள் ரொம்ப மேஜர் இருந்தாலும் ரொம்ப மைனர் இல்லை, ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் போனீங்கனாலே நம்ம வந்து மேண்டட்டரியாக கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இது ரெண்டு விதமான சர்ஜரி இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு அனஸ்தீசியா கொடுத்து ஒரு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது பண்ணி தான் பண்ணணும், மயக்கம் கொடுத்து தான் பண்ணணும். ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா டே கேஸ்ன்னு சொல்கிற பண்ணிட்டு அணிக்க அனுப்புகிற ஒரு வழிமுறையாக இருக்குது. கொஞ்சம் அதை விட சிவியராக இருந்ததுன்னா நம்ம ஒரு நைட்டில் ரெண்டு டே தங்குற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளான மயக்கம் கொடுக்கணும். எந்த மயக்கம் கொடுத்தாலும் அதுக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பேசிக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, யூரின் டெஸ்ட்டு, சுகர் இருக்கா, சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, இது மேலே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். இது போக இப்போ எல்லாத்துக்குமே வந்து எக்கோ பண்ணிடுறாங்க, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு. ஒரு சில பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, பார்த்தா எக்கோல பல பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி இசிஜியிலும் பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கொஞ்சம் வேற டெஸ்ட்டும் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆப்ரேஷன் அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு நீங்கள் ஃபிட்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சர்ஜரி. ஸோ இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிவு பண்ணிங்கன்னா பல பல ஆப்ஷன்ஸ், அதாவது பல விதமான முறைகள் இருக்கு. ஓப்பன் சர்ஜரி தான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து முதல்லேருந்து பண்ணிட்டு இருந்தது கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஓப்பன் சர்ஜரி. இப்போ பொதுவாக யாருக்கும் பண்ணுறதில்லை, ஜெனரல் சர்ஜன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட், இந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அந்த ஸ்பெஷல் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு வரப்போ இப்போ நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்கிற அந்த மெத்தட் இருக்குது. இது போக உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் வேவ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்குது பல, அப்புறம் வந்து ஸ்டீரோதெரப்பி, இது மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்து உங்கள் டாக்டருக்கு எது கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது பெட்டர், இதெல்லாம் டிசைட் பண்ணால் உங்கள் டாக்டர் வந்து சொல்லுவார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எல்லா பேஷண்ட்டும் ஒரே இது ஆப்ஷன் கிடையாது, ஒரு சமயம் பல ஆப்ஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஸ்க்ளீரோதெரப்பின்னு சொல்கிற இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் வந்து அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் இருந்தாலும் உங்கள் டாக்டர் வந்து உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணி பண்ணுவார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஏதோ ஒரு வலி இல்லாமல் ஒரு வலி போக்கு முறை கொடுத்து தான் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். அது பண்ணப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டேவா இல்லை உங்களுக்கு வந்து டே கேருங்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு 3 hours வச்சுட்டு அனுப்புகிற மாதிரி ஆப்ரேஷன், இதெல்லாம் வந்து மயக்க டாக்டரும் உங்கள் சர்ஜனும் டிசைட் பண்ணி பண்ணுற மெத்தட்ஸ். அதனால் வந்து அதெல்லாம் வந்து உங்கள் இண்டிவிஜுவல் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸிங் பேஷண்ட் வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் வந்து அட்மிஷன் பெட்டர் ஃபீல் பண்ணாங்க பெட்டர், அப்புறம் அதே சமயம் கொஞ்சம் இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து மேண்டட்ரியாக 24 to 48 hours ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தால் அட்மிட் ஆகிறது பெட்டர். ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அட்மிட் பண்ணி ஒரு 24 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வரைக்கும் உண்டான ஒரு பதிவு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்த பதிவு.